கவிஞரோட தான் பேச போறோம். வணக்கம் தேர்தல் பாக்குறீங்களா? அது ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய செலிபிரிட்டியோட இன்டர்வியூ பண்ண போறோம், நேர்காணல் பண்ண போறோம். யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கவிஞர் மனுஷி அக்கா தான். சோ வணக்கம் அக்கா. வணக்கம் வணக்கம். எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கக்கா. இந்த லாக்டவுன் உங்களுக்கு எப்படிக்கா போகுது? இந்த லாக்டவுனா ஆக்சுவலி நான் எப்பயுமே கொஞ்சம் வெளியில சுத்திட்டு இருக்கிற பொண்ணு. ரொம்ப எப்பயுமே ஏதாவது மீட்டிங்ஸ்க்காகவோ அல்லது எனக்காகவோ வெளியில டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு 6 மந்த் தொடர்ச்சியா வீட்டுல இருந்தது அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல. கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், பட் பெருசா ஒன்னும் எனக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸா இல்ல. எனக்கு வீட்டோட கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த லாக்டவுன். சோ ஓகேக்கா, சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. வாழ்க்கையிலே முதல் ஃபர்ஸ்ட் டைம் 6 மாசமா வீட்டுல இருக்கேன்னு சொல்லிருக்கீங்க. சோ நீங்க நிறைய கவிதைகள் எழுதிருக்கீங்க, அதுல நாங்க நிறைய விஷயங்கள் பாத்துருக்கோம். எனக்கு உங்களுக்கு ரெண்டே ரெண்டு லைன்ல சொல்லணும்னு தோணுச்சு. ஆக்சுவலா உங்க அபோட்ல பார்த்தேன், யட்சியின் மகள் இவள், இயற்கையின் விழியில் இவள், அன்பென்றால் இவள் மாயா. இந்த மாயா அப்படின்ற கவிதைகள் நிறைய இதுல நிறைய இதுல நான் பாத்திருக்கேன். சோ இந்த யார் இந்த மாயா? அது எல்லாருமே கேக்குற கேள்விதான், மாயா யாரு அப்படிங்கறது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேல கவிதை எழுதிட்டு இருக்கேன். அதுல நான் ரொம்ப சமீபத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடி அந்த கருணீல முக்காடிட்ட புகைப்படம் அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்புல இருக்கிற எல்லா கவிதைகளையும் மாயா கவிதைகள் தான். அது நான் பொதுவாகவே இந்த கவிதைகள் அப்படிங்கிறது வந்து நான் உரையாடுகிற ஒரு களம் தான், ஒரு ஸ்பேஸ். நான் வந்து பேசுறதுக்கான ஒரு இடம் தான் இந்த சொசைட்டியோட, என்னை சுத்தி இருக்கிற மனிதர்களோட, இந்த வாழ்க்கையோட நான் பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் என்னோட கவிதைகள். அதுல வந்து எனக்கு இந்த கேரக்டர், இந்த மாயான்ற கேரக்டரோட நான் பேசும்போது இன்னும் எனக்கு ஈஸியா இருக்கு. நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள், என்னோட மனசுலன்னு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் இன்னும் நான் ரொம்ப கம்ஃபர்ட்டா அதுக்குள்ள பேசுறேன். அதே மாதிரி மாயான்றது ஒரு மாயா கிடையாது, ஒவ்வொரு கவிதையிலயும் ஒவ்வொரு மாயா இருக்காங்க. படிக்கிறவங்க நீங்க இன்னும் நிறைய மாயாக்களை கண்டடைய முடியும். ஸோ மாயா வந்து ஒரு ஜெண்டர்லெஸ் போயட்ரி கேரக்டர். ஓகே, அந்த கவிதையோட வார்த்தைகளை உணர்ந்தா மட்டும்தான் அந்த மாயா எந்த கேட்டகரியில வருவாங்க அப்படின்னு எங்களால புரிஞ்சுக்க முடியும். என்னோட செடிகளை நல்லா பராமரிக்கிறேன், வீட்டை நல்லா சுத்தமா வச்சுக்கிறேன், நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் என்னோட வீட்டுல இருக்கக்கூடிய பூனைக்குட்டிகளோடய, நாய்க்குட்டிகளோடய நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அப்புறம் நிறைய புத்தகம் படிக்கிறேன், தினம் ஒரு படம் பாக்குறேன், எழுதுறேன், நிறைய எழுதுறேன். நான் இது வரைக்கும் போன டிராவல்ஸ் பத்தி எல்லாம் எழுதுறதுக்கான ஒரு டைமா இந்த லாக்டவுன் டைம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பெண்கள் பயணம் போறதுன்றதே ரொம்ப அரிது, அது குறித்த பதிவுகள் ரொம்ப அரிது. சோ அப்ப அதை வந்து ஒரு புத்தகமா கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக அது வந்து அது தொடர்ந்து நான் வந்து அதுக்காக வேலை பார்த்துருக்கேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான இந்த லாக்டவுன்ல நான் பண்றது வந்து என்னோட ஃப்ரெண்ட் அகிலா ஒருத்தவங்க இருக்காங்க சென்னையில, அவங்களோட நான் போன்ல டெய்லி பேசுவேன். பட் இந்த லாக்டவுன் டைம்ல நாங்க வந்து எப்படின்னா ஒரு புத்தகம் படிக்கிறதே வந்து போன் கான்வர்சேஷன்ல நான் போன் பண்ணி இந்த புத்தகம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். நான் படிப்பேன், அவ கேட்பா, சம்டைம்ஸ் அவ படிப்பா நான் கேட்பேன். இப்படிதான் எங்களோட லாக்டவுன் டைம் நாங்க யூஸ் பண்ணிக்கோம். சூப்பர்க்கா, சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. நீங்க கேக்கும்போது, நீங்க சொல்றத கேக்கும்போது ஒரு உயிரினத்தை பராமரிச்சுக்கிட்டு உங்க பொழுதையும் அழகா போக்கிட்டு இருக்கீங்க. அந்த பறவையா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், இந்த மரம் செடி பார்க்கும் போதே நமக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் போயிடும். அந்த நீங்க ஸ்டேட்டஸ் போடுவீங்க அந்த பூனைக்குட்டிய வச்சு, அது எப்படிக்கா அது மேனேஜ் பண்றீங்க? எத்தனை பூனைக்குட்டி தான் வீட்டுல வச்சிருக்கீங்க? உங்க போட்டோ விட பூனைக்குட்டி போட்டோஸ் தான் அதிகமா நான் பார்த்தது உண்டு.
ஆக்சுவலி வீட்டில் வந்து மின்னி பின்னின்னு ரெண்டு பெரிய பூனை குட்டி இருக்காங்க, அண்ட் சின்னுன்னு ஒரு குட்டி பூனை குட்டி இருக்காங்க, கண்மணின்னு ஒரு நாய்க்குட்டி இருக்காங்க. அது இல்லாம என்னோட பூனைக்குட்டி ஃப்ரெண்டு வீட்டுல வந்து ப்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பூனை, அப்புறம் அவங்களோட பசங்க டாம் அண்ட் ஜெரி அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்ன அப்படின்னா, என்னோட ப்ரூஸ் வந்து திரும்ப மூணாவது முறையா அம்மா இருக்காங்க. சோ இன்னொரு புது வரவு வர காத்துட்டு இருக்காங்க இன்னொரு 10-15 நாள்ல. சூப்பர்க்கா சூப்பர்க்கா. நீங்க அந்த கவிதைகள் சொல்றதா இருக்கட்டும் கதைகள் சொல்றதா இருக்கட்டும் சொன்னீங்கல்ல உங்க ஃப்ரெண்டு கிட்ட, அது எப்படிக்கா அந்த இது, அந்த கவிதை சொல்றவங்க ஸ்லாங் வந்து வேற மாதிரி இருக்கும், இப்ப நார்மலா பேசுறது வேற மாதிரி இருக்கும், அந்த கவிதை ஏதாவது ஒரு கதை ஒரு ரெண்டு லைன் மட்டும் உங்க வார்த்தையால கேட்கணும்னு ஆசைப்படுறோம். நான் ஒரு கவிதை வாசிச்சு காட்டுட்டுமா உங்களுக்கு? ஆ சூப்பர்க்கா சூப்பர். ஒரே எனது கரங்களை இறுக பற்றிக்கொள், படபடக்கும் எனது இதயத்தின் ஓசை கேட்கிறதா உனக்கு? எனது பொம்மையின் மடியில் தலை சாய்த்து படுத்து கிடக்கிறேன், கடைவிழியில் வழியும் எனது கண்ணீரின் வெப்பம் சுடுகிறதா உன்னை? தூர் கனவுகள் விடாமல் துரத்துகின்றன, எனது அலறலை செவிமடுக்கிறாயா? எனது நினைவுகள் மழைக்காலத்தின் எறும்புகள் போல உனது இடம் தேடி அணிவகுத்து வருகின்றன, நீ எங்கிருக்கிறாய்? இந்த வாழ்வை அணைத்துக் கொள்ளும் பொருட்டு செவிமடல் வருடும் உனது விரல்களை ஒருமுறை முத்தமிட வேண்டும். விரல்களின் இடைவெளியில் ஒளிந்திருக்கிறது நம் பிரியம். சூப்பர்க்கா சூப்பர்க்கா சூப்பர்க்கா. நீங்க சொல்லும் போது அந்த இமேஜினேஷனே ஓடிட்டு இருக்கு, ஒரு குட்டி படம் ஒன் குறும்படம் ஒன்னா எப்படி இருக்குமோ அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. வெரி குட் அப்படின்னு போட்டிருக்காங்க தஞ்சாவூர்ல இருந்து. சோ தேங்க்யூ சார். அக்கா நீங்க என்ன கேக்குதுங்களா அக்கா? அக்கா கேக்குதுங்களா? ரொம்ப பிடிச்ச இடம் நான் இதுவரைக்கும் போனதுல எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருந்த இடம் வந்து தனுஷ்கோடி தான். தனுஷ்கோடியில தான் வந்து எனக்கு நான் ரொம்ப ஆத்மார்த்தமா கனெக்ட் ஆகுற ஒரு இடம் வந்து அந்த இடம்தான். நான் இதுவரைக்கும் போனதுல தனுஷ்கோடி சூப்பர்க்கா. நான் வந்து தனுஷ்கோடிக்கு போயிட்டு வந்தது பத்தியும் அதுக்கப்புறம் தனுஷ்கோடிக்கு போகணும்ன்ற ஆசை அது பத்தியும் வந்து ஒரு கவிதை கூட எழுதியிருக்கேன். கடல் சூழ்ந்த நகரம் என்னை அழைக்கிறது மாயா அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை கூட எழுதியிருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம் அது தனுஷ்கோடி. சூப்பர்க்கா சூப்பர்க்கா சூப்பர்க்கா. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது நிறைய விஷயங்கள் அதுல இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஒரு சின்ன கவிதையில 1000 அர்த்தங்கள் அடங்கியிருக்கு அப்படின்ற போது உங்க ரெண்டு வரி கவிதைகள் புரியுது. இந்த திருக்குறள் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி கவிதையில நீங்க அழகா பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர்க்கா. ஆக்சுவலா நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் ஒரு 2 லைன். ஒரு பாட்டு பாடுறேன், ஆனா யாரும் வந்து பயந்து ஓடிட வேண்டாம். இல்ல இல்ல யாரும் அப்படிலாம் ஓட மாட்டாங்க. ஒரு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, நான் அடிக்கடி பாடுறது. ஓகே
காலா படத்துல இருந்து கண்ணம்மா சாங் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அதுல இருந்து ஒரு சின்ன லைன். உன் காதல் வாசம் என் தேகம் பூசும் காலங்கள் பொய்யானதே. தீராத காதல் தீயாக மோத தூரங்கள் அடை மாறுமோ. வான் பார்த்து ஏங்கும் சிறு புல்லின் காணல்கள் நிறைவேற்றுமோ. நீரின்றி நீனும் சேருண்டு வாழ்விந்து வாழ்வாகுமோ. அவ்வளவுதான். சூப்பர் கா, சூப்பர் கா, சூப்பர் கா, செம்மையா இருந்துச்சு. இத பாத்து யாரும் ஓட மாட்டாங்க கண்டிப்பா. அவ்வளவு அழகா இருந்துச்சுக்கா. உங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் பிளானிங் என்னங்கா இருக்கு? கவிதை சாங் நல்லா பாடுறீங்க. எனக்கு வந்து ரெண்டு பிளான் தான். ஒண்ணு வந்து ஆல்பம் சாங் நிறைய எழுதணும் அப்படின்னு ஆசை, அண்ட் நாவல் எழுதணும் எனக்கு ஃபியூச்சர்ல. இந்த இயர் ஆக்சுவலி நான் டார்கெட் பண்ணியிருந்தது வந்து என்னோட நாவல், ஃபர்ஸ்ட் நாவல் நான் முடிக்கணும் அப்படின்றது. அது ஆல்பம் சாங்ல நிறைய ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய டிராவல் பண்ணணும். இது மூணு தான் என்னோட லைஃப்ல பெரிய பிளான். ஓகேங்கா, ஓகேங்கா. நீங்க டாட்டூஸ் குத்திருக்கீங்களா? நாங்க பார்த்த போட்டோஸ்ல டாட்டூஸ் இருந்துச்சு. சோ டாட்டூஸோட லவ்வரா நீங்க, உங்களுக்கு பிடிச்ச டாட்டூஸ்னா இது? எனக்கு நான் வந்து என்னோட உடம்புல 8-9 டாட்டூ போட்டிருக்கேன். அதுல ரொம்ப பிடிச்சது வந்து என்னோட லெப்ட் சைடு கையில ஒரு டாட்டூ போட்டிருக்கேன். நானும் என்னோட கதிர் குட்டி, கதிர்னு ஒரு நாய்க்குட்டி வளர்த்தேன், அவனும் நானும் ஹைஃபை பண்ற மாதிரி ஒரு போட்டோ, அதை வந்து டிரா பண்ணி அதை என்னோட கையில நான் டாட்டூ போட்டிருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் ரெண்டாவது அம்மாவோட பேரை வந்து என்னோட ஹேண்ட் ரைட்டிங்ல நான் வந்து டாட்டூ குத்திருக்கேன், ரைட் சைடு ஹேண்ட்ல. ஸோ அது ரெண்டும் வந்து எனக்கு ரெண்டு பேரும் எப்போதுமே என் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. உங்க பின்னாடி இருக்கிற அந்த போட்டோஸ் எல்லாம்க்கா, நிறைய போட்டோஸ் வந்து ஒட்டிருக்கீங்க. சோ அது உங்க ஃப்ரெண்ட்ஸா, ஃபேமிலியா, இல்ல நீங்க டிராவல் பண்ணும்போது எடுத்த, நீங்க எடுத்த போட்டோஸா? அந்த போட்டோஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோட வீடு முழுக்க வந்து நிறைய போட்டோஸ் ஒட்டியிருப்பேன். வால் ஃபுல்லா போட்டோஸ் தான் இருக்கும். பெட்ரூம்ல இருந்து, ஸ்டடி ரூம்ல இருந்து, ஹால் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் போட்டோஸ் ஒட்டியிருப்பேன். எனக்கு வந்து ஜென்ரலா என்ன வந்து போட்டோ எடுத்து பாத்துக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எங்க சுத்தினாலும் என்னோட முகங்கள் இருக்கும் போது எனக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இந்த வீட்டுல நான் வந்து ஒரு லைவ்லியா இருக்கிறதா ஃபீல் பண்றேன். இதுல பெரும்பாலும் வந்து நான் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணது, டிராவல் போனது, அப்புறம் நான் எடுத்த செல்ஃபிஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட, இப்போ ரொம்ப ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்டு அகிலா கூட சில இடங்களுக்கு போயிருந்தேன், அந்தனோட சில போட்டோஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சது ரெண்டு போட்டோ. ஒன்னு வந்து நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல என் ஸ்டூடெண்ட் ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தாங்க. அந்த போட்டோல பாக்குறதுக்கு எனக்கு என்னோட அம்மாவோட ஃபேஸ் இருக்கும். அதுல அந்த சாரி, அந்த ஹேர் ஸ்டைல், அதுல அந்த ஒரு போட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொரு போட்டோ வந்து ஆஸ் யூஷுவல் என்னோட கதிர்குட்டி கூட, அந்த ஷோல்டர்ல கதிர்குட்டியை வச்சுட்டு என்னோட ப்ரொஃபைல் பிக்சரா கூட இருக்கும் எஃபில. அந்த ரெண்டு போட்டோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு போட்டோ. சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. எந்த கவிஞர்களின் வாழ்க்கை பாதிப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்ககிட்ட. மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தியது பிரபு. அதுக்கு ஆன்சர் பண்ணலாமா? பண்ணுங்க, உங்களுக்காக தான் கேட்டேன். எனக்கு வந்து நான் படிக்கிற பெரும்பாலான கவிதைகள் என்னை இம்ப்ரெஸ் பண்ணும், பட் ரொம்ப இம்பாக்ட் ஏற்படுத்தினது அப்படின்னு பெருசா கிடையாது. எனக்கு பிடித்த கவிஞர்கள்னு இருக்காங்க. இப்போ வந்து பாப்லோ நெருடாவா இருக்கட்டும், மஹமுத் தார்விஷா இருக்கட்டும், கலீல் ஜிப்ரானா இருக்கட்டும், தஸ்லிமா நஸ்ரின், கமலா தாஸ், தமிழ்ல எடுத்துக்கிட்டோம்னா இளம்பிறை, இப்போ லீனா மணிமேகலை அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்காங்க. எனக்கு கவிதைகள்ல ரொம்ப நான் வாசிக்கும் போது எனக்கு மனசுக்கு நெருக்கமா இருக்கிற கவிதைகள். மத்தபடி ஏன்னா இது பாதிப்பை ஏற்படுத்திய கவிஞர் அப்படின்னு சொல்லும் போது
நம்ம அவங்கள மாதிரி எழுத ட்ரை பண்ணுவோம். நான் எப்பயுமே வந்து என்ன மாதிரி தான் எழுதணும்னு நினைக்கிறேன். சோ அதனால நான் எல்லாரையும் படிக்கிறேன், ஒரு சிலரை ரொம்ப விரும்பி படிக்கிறேன். இவங்கள மாதிரி இவங்களோட பாதிப்பு அப்படின்னு நான் யாரையும் உருவாக்கிக்கல என் மனசுக்குள்ள. ஓகேங்கா ஓகேங்கா. நீங்க நிறைய இதுல சிறப்பு விருந்தினரா போயிருப்பீங்க, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க, அதுல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சந்தோஷம் அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கா? எனக்கு வந்து இந்த அவார்ட்ஸ்ல கிடைக்கும் போது நம்ம எழுதுற விஷயத்த இந்த சமூகம் அங்கீகரிக்குதுன்ற ஒரு பெருமை இருக்கு. ஏன்னா ஒரு இலக்கிய பின்புலம் இல்லாத ஒரு ஃபேமிலியில இருந்து ஒரு எழுத வந்து அது அது வந்து அதை நோக்கியே போகும்போது அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது அது ஓகே, நம்ம சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்குது, அவ்வளவுதான். மத்தபடி அந்த அவார்டு வாங்கி முடிச்சிட்ட பிறகு ஆனா அடுத்து எழுத ஆரம்பிச்சிருவேன், அடுத்த ரொட்டீன் என்னோட லைஃப்க்குள்ள வந்துருவேன், நான் என்ன பண்ணணுமோ அதுக்குள்ளதான் வருவேன். அந்த அவார்டு வாங்கிட்டோம் அப்படிங்கறது வந்து தலையில எல்லாம் எப்பயுமே வச்சுக்கிறதே இல்லை. சூப்பர்க்கா சூப்பர்க்கா. இதே நீங்க கவிதை இது எழுதிருக்கீங்களா தலைக்கணத்துக்கு உண்டானது ஏதாவது? சோ நிறைய பேர் அதுல இருந்து வரணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறோம், ரொம்ப பேருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி நீங்க அந்த தலைக்கணத்துக்கு ஒரு சொற்களை வச்சுட்டு நான் கவிதை எழுத மாட்டேன். நான் வந்து இப்போ தலைக்கணம், கல்வி, பெண்மை, குழந்தை, மழை, அந்த மாதிரி அந்த தலைப்பு வச்சுக்கிட்டு கவிதை எழுதுவாங்களே இந்த கவிதை போட்டிக்கலாம், அந்த மாதிரி நான் எழுத மாட்டேன். எனக்கு அது மாதிரி எழுத வராது. எனக்கு வந்து அது அந்த உணர்வு எழுதணும் அப்படின்னு வரும்போது மட்டும்தான் என்னால அதை எழுத முடியும். சூப்பர்க்கா சூப்பர்க்கா சூப்பர்க்கா. நீங்க மலையில ரசிச்சது உண்டா அந்த பைக் ஓட்ட? நீங்க ஒரு பைக் ஓட்டுவீங்க அப்படின்ற விஷயம் தெரியும். சோ இந்த ரியல் சிங்கப்பெண்ணே அப்படின்னா நான் பார்த்த பல பேர்ல நீங்களும் ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். உங்க ப்ரொஃபைல போய் சரி க்வெஸ்சன் ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் சிக்குது. பா நம்ம பார்த்த ரியல் சிங்கப்பெண்ணே இவங்களாதான் இருப்பாங்க அப்படின்னு. சோ எப்படிங்கா அந்த ஜேர்னி, அந்த சிங்கப்பெண்ணே மத்தவங்களுக்கு தெரியாட்டினாலும் நமக்குள்ள நம்ம இப்படித்தான் இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும், அது எப்படி நீங்க சமாளிச்சுட்டு வரீங்க? எனக்கு வந்து நான் ரொம்ப வீட்டுல ரொம்ப டிபெண்டா வளர்க்கப்பட்ட ஒரு பொண்ணு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் தொடர்ந்து வாசிக்கும் போது எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு செல்ஃப் வேணும், நான் வந்து ஒரு செல்ஃபா அடையாளப்படுத்தப்படணும் அப்படின்றது. நான் அதை பத்தி நிறைய யோசிச்சு அதுக்கப்புறம் நான் தனியா இருக்கணும், தனியா ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணணும், அது சரியோ தப்போ அது வந்து நம்ம அதனோட விளைவுகளை நம்மளே வந்து எதிர்கொள்ளணும். இப்ப நமக்கு வந்து எல்லா விஷயத்திலயும் ஒருத்தர் கைப்பிடிச்சுட்டே போக முடியாது. இப்ப நமக்கு சைக்கிள் கத்து கொடுக்குறாங்கன்னா கூட ஒரு ஒரு டைம் வரைக்கும் தான் அவங்க வருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம தான் விழுந்து பெடல் அடிச்சு நம்ம தான் வந்து ஏறி உட்காந்து அதுக்கப்புறம் கையை விட்டுட்டு எல்லாம் நம்ம பறக்கும் சைக்கிள் கத்துக்கும் போது. அப்படிதான் இந்த லைஃப்பும் நான் பாக்குறேன். எனக்கு வந்து இந்த ஸ்கூட்டியே வந்து பெரிய ஒரு ரெக்க முளைச்ச ஒரு பேர்டு மாதிரி தான் எனக்கு. நான் ஸ்கூட்டி ஓட்டுறதுன்றதே ஒரு சிறகு முளைத்த பறவை மாதிரி தான். ஏன்னா நம்ம இந்த உலகத்தை வந்து நம்மளோட வழியில போய் பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்து அது ஒரு பெரிய போதை. அதுலயும் இப்ப ரீசெண்டா நான் வந்து இந்த பெரிய பைக் ஓட்டும் போது எனக்குள்ள என்னை பத்தின ஒரு பெரிய கெத்தான ஒரு ஃபீல் இருக்கு. இந்த உலகத்தையே வந்து பைக்ல நம்ம வளம் வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மனசுல ஒரு பெரிய இது இருக்கு. அது ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு நிறைய கான்பிடன்ஸ் தரும். உங்களை பார்க்கும் போது உங்க ஃபேஸ்ல இருந்த சந்தோஷத்தையும் பார்த்தேன், அந்த பைக் ஓட்டும் போது ஒரு கெத்தையும் பார்த்தேன், அது பார்க்கவே செம்ம மாசா இருந்துச்சு. ஓகேக்கா. நீங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது எல்லாம் எப்படிக்கா இருந்துச்சு? நீங்க இப்ப இருந்த மாதிரிதான் இருப்பீங்களா இல்ல இதை விட மாசா இருப்பீங்களா? நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது எல்லாம் ரொம்ப 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 சைலண்ட், யாரோடையும் பேச மாட்டேன், ஆனா ரொம்ப தயக்கப்படுவேன், ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவேன். ஒரு நாலு பேர் முன்னாடி வந்து நான் போய் நிக்கவே மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு. காலேஜ் லைஃப்ல எல்லாம் வந்து எனக்கு ஒரு மெமரிஸ் கூட கிடையாது. ஈவன் என்னுடைய பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி லைஃப்ல கூட நான் எம்ஏ படிக்கிற வரைக்கும் நான் உண்டு, என் கிளாஸ் ரூம் உண்டு, லைப்ரரி உண்டு, என் புக்ஸ் உண்டு, அவ்வளவுதான். மத்தபடி இந்த காலேஜ் கட்டடிச்சு போறது, சினிமாக்கு போறது, பீச் போறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் எப்போ அதை ரொம்ப ஃபீல் பண்ணனா சென்னையில வந்து காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க என்னோட.
நான் அவங்களோட லைஃப், அவங்க அவங்க என் கூட பேசுற விதம், அவங்க லைஃப செலிப்ரேட் பண்ற விதம், இதெல்லாம் பார்க்கும்போது நான் எவ்வளோ காலேஜ் லைஃப்ல மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து காலேஜ் எல்லாம் சேரும் போது எனக்கு நான் எனக்கு நானே உருவாக்கிக்கிட்ட ஒரு சிலுவை வந்து படிச்சு நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம சொந்த காலில் நின்ன பிறகுதான் இந்த லைஃபை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நான் எனக்குள்ள ஒரு இது வச்சுக்கிட்டேன். ஸோ படிக்கணும் 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 அப்படிங்கிறது மட்டும்தான் என் மனசுக்குள்ள இருந்த விஷயம். அதனால வேற எந்த ஆக்டிவிட்டிஸோடையும் நான் வந்து இது கலந்துக்கிட்டது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸே எனக்கு கிடையாது பெருசா சொல்லணும். என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு காலேஜ்ல ஒரே ஒருத்தி தான், ஷீலா. ஆனா எல்லாருக்குமே நான் பேசுவேன். ஏன்னா நான் வந்து நான் பிஏ படிக்கும் போதுமே கூட, பிஏ தமிழ் படித்தேன், பிஏ படிக்கும் போதுமே கூட என்னோட கிளாஸ்மேட்ஸ் நான் வந்து கிளாஸ் எடுத்தேன், சங்க இலக்கியம், திருக்குறள், இலக்கணம் நான் சொல்லித்தருவேன். ஸோ அந்த மாதிரி சொல்லி தரும்போது அந்த ஜாலியான விஷயங்களுக்கு பெருசா வந்து என்ன சேர்த்துக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் எல்லாம் கிளம்பு அப்படின்ற மாதிரி என்ன வந்து ஒதுக்கி விட்டுருவாங்க. ஸோ பெரிய என்ஜாய்மெண்ட் எல்லாம் கிடையாது. இப்ப இருக்கிற மனுஷி வேற, காலேஜ் லைஃப்ல இருந்த ஜெயபாரதிங்கிற பொண்ணு டோட்டலா வேற. அந்த டோட்டலா வேறன்னா வீட்டுக்கு ரொம்ப பயந்த பொண்ணு, வெளியுலகத்துக்கு ரொம்ப பயந்த பொண்ணு, அப்புறம் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு பயந்து பயந்து வாழ்ந்த ஒரு பொண்ணு. இப்போ இருக்கிற மனுஷி வந்து நீ என்ன பத்தி என்ன வேணா சொல்லிக்கோ, ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற அந்த டைப் ஆஃப் பொண்ணுதான். சூப்பர்க்கா சூப்பர்க்கா. கவிதை உலகத்தில் பெண்களின் பங்களிப்பு இப்பொழுது எப்படி இருக்கிறது? பிரபு கேட்டிருக்காரு. ஓகே, பிரபு நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கவிதை உலகத்தில் பெண்களுடைய பங்களிப்பு அப்படின்னா, முகநூல் வந்த பிறகு இப்போ நான் சமீபமா பாக்குறது வந்து முகநூல்ல நிறைய பெண்கள் எழுதிட்டு இருக்காங்க, நிறைய பெண்கள் எழுதிட்டு இருக்காங்க, கவிதை எழுதணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டுமே இருக்குது. ஏன்னா கவிதையை பத்தி இன்னுமே சரியான புரிதல் இல்ல, எது கவிதை அப்படிங்கறது இல்ல, எதை கவிதையா எழுதணும் அப்படிங்கறது இல்ல. ஆனா எழுத ட்ரை பண்றாங்க. பை பிராக்டிஸ்ல தானே எல்லாமே வரும். எடுத்த உடனே ஒரு குழந்தை வந்து ஓடாது இல்ல, ஃபர்ஸ்ட் நடக்கணும், அதுக்கப்புறம் தவறணும், அதுக்கப்புறம் விழணும், எந்திரிக்கணும், எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. அந்த மாதிரிதான் கவிதை. ஸோ நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க, அதுல நிறைய பேர் புத்தகம் போட்டுட்டு இருக்காங்க. முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு சிறு பத்திரிகை சூழல் வந்து இவங்க மட்டும்தான் எழுத முடியும் அப்படியான இது எதுவுமே இல்லாம இப்ப யார் வேணா எழுதலான்ற மாதிரி வந்திருக்கு. ஆனா அதுல வந்து அவங்களுக்கான வாசகர்களையும் அவங்க வந்து உருவாக்கிட்டு அது ஒரு பெரிய ஒரு விசாலமான ஒரு ஸ்பேஸ், ஒரு பிளாட்ஃபார்மா தான் இந்த புது முகநூல் அப்படிங்கிறது. நிறைய பேர் எழுதுறாங்க, இன்னும் அந்த கவிதைக்குள்ள அவங்கள எழுதணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. அவங்க அவங்களை எழுதணும், பெண்கள் பெண்களை எழுதணும், பெண்களா இருந்து எழுதணும். சூப்பர் சூப்பர் சூப்பர்க்கா. நீங்கள் வெளியில் பயணித்து விட்டு வீடு திரும்பும் போது பூனை குட்டிகள் கதிர் எப்படி உங்களை வரவேற்பார்கள்? நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா எப்படி அவங்க தூக்கிட்டு போயிருவீங்களா, இல்ல வந்தது நீங்க ரொம்ப மிஸ் பண்றது அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, அந்த வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் உங்க வீடே? தேங்க்யூ சைமன் இந்த கேள்விக்கு, கதிரை ஞாபகப்படுத்தினதுக்காகவும். நான் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் மேக்சிமம் வந்து ஊருக்கு போவேன். ஏன்னா வீட்டுல வந்து குட்டி தனியா இருப்பாங்க. அதுலயும் முன்னாடி கதிர் இருந்த டைம்ல எல்லாம் வந்து நான் வந்து என் முகத்தை பாக்குற வரைக்கும் அவன் சாப்பிட மாட்டான். ரெண்டு நாள் நான் கூட அவன் சாப்பிட மாட்டான், பால் குடிக்க மாட்டான், அப்படி வந்து ஒரு செல்லம் அவன். நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா அந்த கதவை திறக்கும் போதே துள்ளி குதிச்சு, அது வந்து அது ஒரு வேற ஒரு ஃபீல். அது வேற எந்த மனிதர்களும் இந்த வாழ்க்கையில தர முடியாத ஒரு அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறது இவங்க மட்டும்தான் கொடுக்குறாங்க. பூனை குட்டிங்க வந்து ரொம்ப இண்டிபெண்ட், நம்ம கிட்ட ரொம்ப ஒட்டாது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாய்க்குட்டி மாதிரி கிடையாது அப்படின்ட்டு. பட் என் கிட்ட இருக்கிற பூனைக்குட்டிகள் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு நாய்க்குட்டி மாதிரியான ஒரு இதுதான். நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா ரொம்ப அவங்களோட குரலே வந்து நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டு சாப்பாடுலாம் யாரும், நான் எப்படி எங்க தூங்குவேன், அந்த மாதிரி திட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் நான் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உட்கார்ந்தேன் அப்படின்னா என் மடிமேல ஏறி வந்து உட்கார்ந்து முத்தெல்லாம் கொடுத்து கொஞ்சி மடியில படுத்துட்டு அந்த நைட்டு தூங்கும் போது பார்த்தோன்னா கையை கடிச்சுட்டேதான் தூங்குவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த அளவுக்கு நான் வந்து ஒரு பெரிய சைஸ் பூனை குட்டி தான். அவங்க வந்து என்னோட மனசியா பாக்கலன்னு நான் நம்புறேன். மனுஷங்களை அதிகமா நேசிக்கிறீங்களா இல்ல விலங்குகளை பறவைகளை நேச்சுரலா அதிகமா நேசிக்கிறீங்களா?
இந்த கம்பேரிசனுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இல்ல நீங்க நான் பேசும்போது நீங்க அதத்தான் சொல்லிட்டு இருந்தீங்க கதிர், அது ஒரு மனுஷனாவே பாத்துட்டு இருந்தீங்களா, சோ அதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன். எனக்கு மனிதர்கள் மேல வந்து பெரிய மரியாதையும் அன்பும் எப்பவுமே இருக்கு. ஆனால் மனிதர்களுடைய சில குணங்களும் அவர்களுடைய நிறமும் சில சூழல்களில் அவர்கள் நடந்து கொள்கிற விதம் அப்படிங்கிறது வந்து மனசு ரொம்ப நொறுக்கிடும். நம்ம நண்பர்கள் நினைச்சிட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து நமக்கு துரோகிகளா மாறிடுவாங்க. அது நமக்கே தெரியாது, நம்ம கூடவே இருப்பாங்க, நமக்கு அந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணுவாங்க. நம்ம வந்து நம்மளோட வளர்ச்சியை வந்து வெளியில வந்து பாராட்டிக்கிட்டே உள்ளுக்குள்ள வந்து நம்ம வீணா போயிடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு, அது மனிதர்களுடைய இயல்பு, அதை வந்து குறைய சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி நாய்க்குட்டிகள் பூனைக்குட்டிகளுக்கு வந்து அப்படி நமக்கு நம்மள வந்து கெட்டு போகணும், நம்ம வந்து ஒண்ணுமில்லாம போயிடணும் அப்படின்னு ஒரு கணம் கூட நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம தான் உலகம். இப்ப என்னோட நாய்க்குட்டிக்கும் பூனைக்குட்டிக்கும் நான் தான் உலகம். ஆனா நான் வந்து என்னோட கதிர் வந்து என்னை விட்டு போன பிறகு நான் ஃபீல் பண்ணது எனக்கு அவங்க தான் உலகமா இருந்திருக்காங்க. என்னை வந்து ரொம்ப உயிர்ப்போட வச்சிருந்தது அவங்க தான். அவங்க எல்லாம் இல்லை அப்படின்னா நான் இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இயங்குவேனா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு அந்த ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜியை வந்து அவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது நான் கண்டிப்பா வந்து நாய்க்குட்டிகளையும் பூனைக்குட்டிகளையும் தான் சொல்றேன். அவங்களோட அன்பு தான் வந்து என்ன வழிந்தது. நான் மற்றவங்களை நேசிக்கிறதுக்கு, மற்றவங்களை வந்து அன்பு காட்டுறதுக்கு சில நேரங்கள்ல மனிதர்களோட இயல்பை அவர்களோட இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு வந்து கத்துக் கொடுக்கறது இவங்க தான். நான் இவங்கள்ட்ட இருந்து தான் கத்துக்கிறேன். என்னோட குரு. சூப்பர்க்கா. உங்களோட குருன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு க்வெஸ்சன் ஞாபகம் வந்துருச்சு. கவிதை நீங்க எழுதுற இடத்துல நீங்க யார குருவா நினைக்கிறீங்க? எனக்கு குரு அப்படிங்கிறது நான் யாரையும் எடுத்துக்கல. ஓகே, சூப்பர் இருக்கா, சூப்பர் இருக்கா. நீங்க நிறைய ஊருக்கு டிராவல் பண்ணிருக்கீங்க. சக்தி கேக்குதா? ஆ கேக்குதுங்கா, உங்களுக்கு கேக்குதா? ஹலோ கேக்குதுங்கா, உங்களுக்கு கேக்குதா? ஹலோ ஹலோ கேக்குதுங்கா? கேக்குது, சூப்பரா கேக்குதுக்கா. உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுங்களாக்கா? ஓகே, டன். நீங்க ஓகே, நீங்க போன லாங் டிரைவ்னா எதுக்கா சொல்லுவீங்க? நல்லா கேக்குதுப்பா. ஓகே, நல்லா கேக்குதுப்பா. நான் போன லாங் டிரைவ் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப ரீசெண்டா வந்து சென்னைக்கு போயிட்டு வந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்து திருச்சி வரைக்கும் போயிட்டு வந்தேன் வண்டியில, ஸ்கூட்டியில. ஸோ அது தான் என்னோட பெரிய லாங் டிரைவ். பட் நான் போனேன். சொல்லுங்க, சொல்லுங்க. சென்னைனாலே இந்த ஒரு பர்சன் வந்து எனக்கு கண்டிப்பா மைண்ட்ல இருந்துட்டே இருப்பாங்கன்னா யாரு? சென்னை அப்படின்னாலே எனக்கு மைண்டுக்கு வரக்கூடிய ஒரு நபர் வந்து என்னோட ஃப்ரெண்டு அகிலா ஸ்ரீதர். எனக்கு அவ வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அந்த ஃப்ரெண்டு.
சோ சென்னைனா அவ தான் ஞாபகம் வருவா எனக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சென்னை சார்ந்து நிறைய மெமரிஸ் இருக்கு, பட் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது அவ தான். ஓகே, சென்னையில உங்களுக்கு பிடிச்ச, ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னா எது சொல்லுவீங்க? சென்னையில அவ்வளோ பிடிச்சமான இடம் ஒன்றும் பெருசா எனக்கு இல்லை. ஓகேக்கா, ஓகே. மதுரை. சென்னை வந்து போயிட்டு வர்றதுக்கான ஒரு இடம், அவ்வளவுதான். ரொம்ப சோல் கனெக்டடான பிளேஸ் அப்படின்னு நான் ஒன்னுத்தையும் நான் வந்து சென்னையில ஃபீல் பண்ணல. ஓகேங்கா, ஓகேங்கா. மதுரைனா உங்களுக்கு ஞாபகம் வர ஒரு பர்சன், மதுரையில உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்? மதுரைனா ஞாபகம் வர்ற பர்சன் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்னு வந்து எழுத்தாளர் ஆத்மார்த்தி, என்னோட ரொம்ப வருஷ ஃப்ரெண்டு. எனக்கு மதுரைனா ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது அவர் தான். ரெண்டாவது செல்வம் ராமசாமி, போட்டோகிராஃபர், நல்ல ஒரு இலக்கிய ஆர்வலர், என்னோட ரொம்ப நல்ல நண்பர். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் மதுரை அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது. அண்ட் மதுரையில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து யானை மலை ரொம்ப பிடிக்கும். நான் சமீபத்துல கூட யானை மலை பத்தி ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன், அந்த இதுக்கு போயிட்டு வந்தது பத்தி. அதுல நிறைய சமண சிற்பங்கள், சமணம் சார்ந்த நிறைய கல்வெட்டுகள், அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலா நம்ம தமிழோட ரொம்ப வரலாற்று ரீதியான ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து மதுரையில தான் இருக்கு. அதுல யானை மலைக்கு அடுத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சமணமலை, சமணர் மலை. ஸோ இது ரெண்டு இடம் தான் நான் ரொம்ப சிலாகிக்கிற ஒரு இடம். அப்புறம் முக்கியமா எனக்கு வந்து மதுரை மல்லி, முக்கியமா மதுரை மல்லி. நெக்ஸ்ட் டைம் வாங்க, நெக்ஸ்ட் டைம்ல எங்க மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா வாங்கி தரோம். அடுத்து இங்க இருக்க நிறைய லொகேஷன், பார்க்க வேண்டிய பிளேஸ் எல்லாம் இருக்கு, கூட்டிட்டு போறோம் உங்களை. மதுரையில வந்து நிறைய இடங்கள் பார்த்திருக்கேன், நிறைய சுத்தி இருக்கேன், இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் வரணும், வரும்போது கண்டிப்பா நான் பாக்குறேன். கண்டிப்பாங்கா, கண்டிப்பாங்கா. அச்சில் வராத கவிதை பற்றி முதல் அதிகாரம், முதல் அங்கீகாரம். அங்கீகாரம், அச்சில் வராத கவிதை பற்றி அப்படிங்கறது எனக்கு சரியா புரியல. ஏன்னா அது எழுதாத கவிதையா அல்லது எழுதி பப்ளிஷ் ஆகாத கவிதையா அப்படிங்கறது எனக்கு கிளியரா இல்ல. ஸோ அதனால அந்த கேள்வி நான் விட்டுறேன். அண்ட் முதல் அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து நான் என்னுடைய முதல் கவிதை தொகுப்பை வந்து பப்ளிஷ் பண்ணி அது வந்து சாரி புக்கு கொண்டு வர்றதுக்காக பப்ளிகேஷனுக்கு அனுப்புற டைம். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து அதை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜெராக்ஸ் கடையில் கொடுத்துருந்தேன். அவர் வந்து அந்த ஜெராக்ஸ் கடை அண்ணா வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஹாஃப் அன் அவர் கழிச்சு நான் போயிட்டு அந்த ஜெராக்ஸ்க்கு காசு கொடுத்துட்டு பேப்பர்ஸ் வாங்கும் போது அவர் கேட்டார், இந்த கவிதையெல்லாம் யாருமா எழுதண்டு, யார் இந்த மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் அண்ணா அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னாங்க, நீங்க கவிதைலாம் எழுதுவீங்களா? இதுல ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் வந்து உங்களோட பர்மிஷனோட அதை இன்னொரு காப்பி எடுத்து எனக்காக வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த கவிதை என்னன்னா ஒரு சின்ன கவிதை. நான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு மீட்டிங் பேசும்போது கூட நான் அதை சொல்லியிருந்தேன். வாழ்வதில் ஒன்றுமில்லை, வாழ்க்கை பீத்தெறியப்பட்ட ஒரு மலராகிவிட்ட பிறகு, மரணத்திலும் ஒன்றுமில்லை, அது வெறும் சொல்லாகிவிட்ட பிறகு என்று ஒரு சின்ன கவிதை. அந்த கவிதை அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால அதை நான் வச்சுக்கலாமா, இது ரொம்ப எனக்கு வந்து நான் இந்த கவிதையை பார்த்ததுல இருந்து அந்த வரியை மட்டும்தான் வந்து திரும்ப திரும்ப மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் பெருசா இலக்கியம் படித்தவங்கலாம் கிடையாது, பெரிய ஒரு விமர்சகர் அப்படிலாம் கிடையாது, ஒரு ஜெராக்ஸ் கடையில வேலை பார்க்குற ஒரு அண்ணா. எனக்கு அந்த கணம் என்னுடைய கவிதை புத்தகமா வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குற அந்த ஒரு இடம் வந்து என்னுடைய முதல் அங்கீகாரமா நான் நினைக்கிறேன். சூப்பர்க்கா, சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. இங்க தேடல் எஃப்எம்ல இருந்து தேடல் எஃப்எம்க்கான ஒரு குட்டி கவிதை பிளீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நான் எண்டிங்ல அதை கேட்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன், அவங்க இப்பயே கேட்டுட்டாங்க. தப்பா நினைக்காதீங்க, கண்டிப்பா தேடல் எஃப்எம்க்காக இன்னைக்கு நைட்டு நான் உங்களுக்கு ஒரு கவிதை சக்தியோட வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிடுறேன். எனக்கு இப்படி ஆன் தி ஸ்பாட்ல எனக்கு கவிதை வராது. சோ ரியலி சாரி, உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்ற முடியாம போயிருச்சு, ஐ அம் சாரி.
हेलो 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 केक கேக்குதுப்பா, இப்பதான் கேக்குது. ஹலோ கேக்குது. நீங்க போகணும்னு நினைக்கிற ஒரு பிளேஸ் எப்போதுமே நான் வந்து ஒரு 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு இடம் வந்து லடாக். அது இல்லாம இப்போ ஓகே எனக்கு ரீசெண்டா கனவுல அடிக்கடி நான் கனவுல வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கேன். அது வந்து கோவா. கோவாவுடைய கடற்கரையும் அது ஓகே சார்ந்த சில நிலப்பரப்புகளும் எனக்கு ஏதோ ஒரு 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 ஃபீல் இருக்கு. அங்கே அந்த கோவா மண்ணுக்கும் அந்த கோவா கடலுக்கும் எனக்கும் இடையில ஒரு அழைப்பு இருந்துட்டே இருக்கு. அதுதான் நான் இப்போ சமீபத்துல போகணும்னு நினைக்கிற ஒரு இடம். ஓகேங்கா. சரி, லாஸ்ட் க்வெஸ்டின், நீங்க லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நீங்க பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயங்கள், ஆக்சுவலா நம்ம பேச ஆரம்பிச்சதுல 40 நிமிஷம் கிட்டத்தட்ட வந்துருச்சு, எப்படி போகணும்னே தெரியல. ஓகே, லாக்டவுன் முடிஞ்ச உடனே நான் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து ராமேஸ்வரத்துக்கு பைக்ல கிளம்பணும். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய பைக்ல யா. அப்படியே ராமேஸ்வரத்துல இருந்து கன்னியாகுமரி அந்த அந்த 2 இடம் போயிட்டு வந்துடணும். சூப்பர்க்கா, ராமேஸ்வரம் சூப்பர்க்கா. அப்படிங்கிறது எங்க ராமேஸ்வரம் தேட் இல்ல, தனுஷ்கோடி தான் என்னோட டார்கெட். ஓகே ஓகேங்கா, நீங்க நினைச்சது கண்டிப்பா நிறைவேறணும்னு சொல்லிக்கிறோம். சோ 2020 வந்து நமக்கு ரொம்பவே மோசமான வருஷமா போயிருச்சு, எதுவுமே நம்மளால சமாளிக்க முடியல, எல்லாரும் வீட்டுல இருந்துட்டு என்னடா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இப்ப எல்லாரோட சுச்சுவேஷனும் இருந்துகிட்டு இருக்கு. அதுலயும் ஒரு சில சின்ன சின்ன நன்மைகள்லாம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு, நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ தேங்க்யூ சோ மச் கா, எங்க தேரில் எஃப்எம்காக லைவ் வந்ததுக்கு தேரில் எஃப்எம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து ரொம்ப கிளீஷேவான கேள்விகள் கேட்டு அதுக்கு பதில் சொல்லி சொல்லி எனக்கு ரொம்ப சலிப்பு இருந்தது. பட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ரொம்ப ஜாலியான ஒரு இன்டர்வியூ. தேங்க்யூ சோ மச் சக்தி அண்ட் ஃபார்ம்ல இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும். தினம் தினம் நமக்கு புதுசு, நல்ல ரொம்ப ஜாலியா இருங்க எந்த சுச்சுவேஷன்லயும், அது என்ன கொரோனா வரட்டும், என்ன மாதிரியான வேற எந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணாலும் நம்ம வந்து நம்மளோட எனர்ஜியை விட்டுடாம ரொம்ப ஹாப்பியா லைஃப்பை நம்ம வந்து ரன் பண்ணிட்டு போகணும், போவோம். கண்டிப்பாங்கக்கா, தேங்க்யூ. கண்டிப்பா கண்டிப்பா, லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு நல்ல சிறப்பான விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறோம். நீங்களும் பெரிய பெரிய அடியில் தொடர்ந்து எடுத்து வைக்கணும். உங்களை நாங்க மனமார்ந்த எங்க தேரில் எஃப்எம் சார்பா வாழ்த்துக்கிறோம். எங்க தேர்தல் எஃப்எம்ல கிட்டத்தட்ட ஒரு 20 மெம்பர்ஸ் இப்ப அகர்ஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எல்லாரும் உங்களுக்காக கண்டிப்பா நன்றிகள் சொல்லுவாங்க, நீங்க எங்களுக்காக லைவ் வந்ததுக்கு. தேங்க்யூ சோ மச் கா, நெக்ஸ்ட் ஒரு லைவ்ல கண்டிப்பா நான் மட்டும் இல்லாம நிறைய பேர் உங்களை இன்டர்வியூ பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் உங்களுக்காக நாங்க சீக்கிரமா அனௌன்ஸ் பண்றோம். தேங்க்யூ சோ மச் கா, தேங்க்யூ கா, தேங்க்யூ, பை கா.